Surya Mari serial Februari 20 தேதி எபிசோடுக்கான ரிவ்யூ தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல்னு செட் பண்ணிக்கோங்க. அப்பதான் அடுத்த வீடியோ போடும்போது உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும். எபிசோட் எப்படி ஸ்டார்ட் ஆகுதுன்னா, நம்ம சூர்யா வந்துட்டு விக்ரமா அடிக்க ஆரம்பிக்கிறாங்க. இது மாதிரி நீ தேவையில்லாமல் தாராமா மேலே பழி போடாத அப்படின்னு. அப்போ விக்ரமன் சொல்கிறாரு, சூர்யா நீ இவங்க எல்லாரையுமே நம்புகிற, அவங்க எல்லாருமே வந்து உன்னை ஏமாத்துறாங்க சூர்யா அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு சூர்யா சொல்கிறாரு, இங்கே பாருங்கள், இதுக்கு மேலே நின்னீங்கன்னா அவ்வளோதான், நீங்கள் ஹாசினியோட அண்ணன் அப்படிங்கிற ஒரே காரணத்தினால தான் நான் சும்மா விடுறேன், இல்லைன்னா உங்களை நான் சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ மாறி வந்து விக்ரமா பாவமாக பார்க்குறாங்க. அதுக்கப்புறமா விக்ரமன் ரொம்ப சோகமாக ஹாஸ்பிட்டலில் விட்டு வெளியில் வராரு. இன்னொரு பக்கம் தாரா வந்து நர்ஸ்கிட்ட சொல்கிறாங்க, இது மாதிரி எனக்கு சரியாகிட்டு அப்படின்னு போய் சொல்லுங்கள் அப்படின்னு. உடனே நர்ஸுங்களும் வந்து வெளியில் என்ன சொல்கிறாங்கன்னா, இது மாதிரி தாராமாவுக்கு இப்போ பரவாயில்ல அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ சங்கரபாண்டி என்ன பண்ணுறாருன்னா, நான் போய் அக்காவை பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளார வராங்க. வந்துட்டு இங்கே பாருங்க அக்கா, நீங்கள் நடித்த நடிப்பில் சூர்யா நல்லாவே நம்பிட்டான் அப்படின்னு. அப்போ தாரா சொல்கிறாங்க, நம்பட்டோம் அப்படின்னு. அதுக்கப்புறமா சங்கரபாண்டி வெளியில் வராரு. வெளியில் வந்த பிறகு சூரியக்கிட்ட, இங்கே பாரு சூர்யா, உனைய தாரா கூப்பிட்றாங்க அப்படின்னு. சரின்னு சூர்யா உள்ளர போகிறாரு. அப்போ சங்கரபாண்டி, ஜாஸ்மின், ஸ்ரீஜா எல்லாருமே அப்பாடா பிளான் நிறைவேறிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம தாராவை பார்க்குறதுக்காக சூர்யா உள்ளர போகிறாரு. அங்கே போன பிறகு தாரா வந்து ரொம்ப உடம்பு சரியில்லாத மாதிரி படுத்து கிடக்குறாங்க. அப்போ தாரா என்ன பண்ணுறாங்கன்னா, சூர்யா அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ சூர்யா சொல்கிறாரு, அம்மா கண்டவங்க பேச்சை நம்பி நான் உங்களை வந்து இந்த நிலைமைக்கு ஆளாகிட்டேன்னு, நீங்கள் எனக்காக உயிரை கொடுக்கறதுக்கு கூட முன் வந்துட்டீங்க, இனிமேல் கடவுளே வந்து சொன்னாலும் கண்டிப்பாக நான் யாரையுமே நம்ப மாட்டோமா அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா தாரா வந்து மயக்கமான மாதிரின்னு ஆக்டிங் பண்ணுறாங்க. அதுக்கப்புறமா நர்ஸ் சொல்கிறாங்க, இங்கே பாருங்கள் அவங்கக்கிட்ட அதிகமாக பேச்சு கொடுக்காதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சரின்னு சூர்யா வெளியில் வராரு. அதுக்கப்புறமா நம்ம மாறி என்ன பண்ணுறாங்கன்னா, நேராக வந்து விக்ரமை பார்க்குறாங்க. விக்ரம் கிட்ட, அண்ணா ஹஸ்பண்டு சார் உங்களை அடித்ததுக்கு நான் உங்கள் கிட்டே மன்னிப்பு கேட்குறேன் அப்படின்னு. அதுக்கு விக்ரமன் சொல்கிறாரு, இங்கே பாருமா அந்த வீட்டில் எல்லாருமே சூர்யாவை ஏமாத்துறாங்க, தாரா வந்து நல்லவங்க கிடையாது, அவங்க ஜெகதீஷை கைக்குள்ளே போட்டுக்கிட்டு தேவி அம்மாவை விஷம் வச்சு கொண்டு இருக்காங்க, அதுக்கான ஆடியோ ப்ரூஃப் என்கிட்ட இருந்துச்சு, ஆனால் அதையும் மாற்றிட்டாங்க அந்த தாரா அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ மாறி சொல்கிறாங்க, எனக்கு எதை நம்புறேனே தெரியலை விக்ரமன்னா அப்படின்னு. அதுக்கு விக்ரமன் சொல்கிறாரு, இங்கே பாரு மாறி, உங்ககிட்ட தான் தேவி அம்மா பேசுவாங்கன்னு சொல்லுவியல்ல, தேவி அம்மா கண்டிப்பாக உங்ககிட்ட உண்மையை சொல்லுவாங்க, அதுக்குள்ளே நான் எப்படியாவது இந்த தாராவோட ப்ரூஃப் எல்லாத்தையுமே ரெடி பண்ணுறேன், சூர்யாவுக்கு நான் சொன்னது உண்மைதான ப்ரூஃப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா நம்ம மாறி நேராக வீட்டுக்கு போகிறாங்க. வீட்டுக்கு போயிட்டு தேவி அம்மாவோட ஃபோட்டோக்கிட்ட நின்றுக்கிட்டு, இங்கே பாருங்கம்மா இது மாதிரி விக்ரமன் அண்ணா சொல்கிறாரு, தாரா தான் வந்து சூர்யாவை கொலை பண்ண முயற்சி பண்ணுறாங்க அப்படின்னு, எனக்கு எதை நம்புறதுன்னே தெரியல, எனக்கு உண்மையை சொல்லுங்கம்மா, இல்லைன்னா இந்த விளக்கில் என் கையை சுட்டுப்பேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த நேரை பார்த்து தேவி டக்குன்னு வராங்க. தேவி வந்த பிறகு நம்ம மாறி கேட்குறாங்க, தாரா தான் உண்மையாகவே சூர்யாவை கொலை பண்ண முயற்சி பண்ணாங்களா அப்படின்னு. அதுக்கு தேவி சொல்கிறாங்க, இத்தனை நாளும் நீ பத்திட்டப்படுவ அப்படின்னு தான் நான் உன்கிட்ட சொல்லாமல் இருந்தேன், ஆமாம் மாறி இத்தனை நாளும் தாரா தான் வந்து சூர்யாவை கொலை பண்ண முயற்சி பண்ணது, என்னையும் கொலை பண்ணது அவ தான், என் பிள்ளைய எப்படியாவது தாரா கிட்டேருந்து காப்பாற்று, சொத்து கூட எனக்கு முக்கியம் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ மாறி சொல்கிறாங்க, உங்கள் மேலே சத்தியமாக கண்டிப்பாக சூர்யாவுக்கு எந்த வித ஆபத்தும் வராமல் நான் பார்த்துக்கிறேம்மா அப்படின்னு மாறி சொல்கிறாங்க. இதையெல்லாம் வந்து ஸ்ரீஜா பார்க்குறாங்க. ஸ்ரீஜாவுக்கு வந்து கண்ணாடியில் வந்து தேவி தெரிகிறாங்க. அப்போ ஸ்ரீஜா யோசிக்கிறாங்க, இத்தனை நாளும் இந்த மாதிரி சொன்னது உண்மைதானோ, தேவி அம்மா கிட்டே இவன் உண்மையாகவே பேசுகிறா அப்படின்னு. அதுக்கப்புறம் மறுநாள் காலை தாரா வந்து வீட்டுக்கு வராங்க. அப்போ வந்து ஜாஸ்மின் வந்து ஆரத்தி எடுக்கிறாங்க. அப்போ தாரா கேட்குறாங்க, என்ன ஹாசினி நீ எனக்கு ஆரத்தி எடுக்க மாட்டியா அப்படின்னு. அதுக்கு ஹாசினி சொல்கிறாங்க, இல்லை உங்கள் மருமக ஆரத்தி எடுக்கணும்னு ஆசைப்பட்டா அதான் அப்படின்னு. அதுக்கப்புறமா தாரா வீட்டுக்குள்ளே வராங்க. வீட்டுக்குள்ளே வந்துட்டு மாரியை தேடுறாங்க. அப்போ சூர்யா கேட்குறாரு, அம்மா யாரை தேடுறீங்க அப்படின்னு. அதுக்கு தாரா சொல்கிறாங்க, மாரியை தான் தேடினேன், நான் வீட்டுக்கு வந்தது அவளுக்கு பிடிக்காதே அப்படின்னு. அந்த நேரை பார்த்து நம்ம மாரி வந்து கோவிலுக்கு போயிட்டு வீட்டுக்கு வராங்க. மாறி வந்து தாராவை பார்த்து சமயம் முறைச்சிக்கிட்டு நிற்கிறாங்க. அதோட இன்றைக்கி என்ன எபிசோடை ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக முடிச்சிருக்காங்க.